அந்த விசுவாசத்துடைய வலிமையை கொஞ்சம் கவனிங்க விசுவாசம் எவ்வளோ வலிமை உள்ளது அங்கே சொல்லியிருக்கு எப்படி பதினோராம் அதிகாரத்தில் விசுவாசத்தினால யோசிப்பு இஸ்ரேவேல் புத்திரர் எயிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி ஆங்கிலத்தில் அப்படி வருது இமேட் மென்ஷன் ஆஃப் தேர் டிபார்ச்சர் ஃப்ரம் ஈஜிப்ட் அண்ட் ரிட்டர்ன் டு கேனன் மேட் மென்ஷன்னு வருது சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள் என்ன பண்ணுறாங்க மார்ஜினில் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ரெண்டரிங் கொடுக்குறாங்க அதாவது

நினைவு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது அர்த்தம் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆதி ஆம் பதினஞ்சாம் அதிகாரத்தில் காத்திருப்பேங்க ஆதி ஆம் பதினஞ்சாம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க பதிமூணாம் கத்தர் ஆபர்ஹாமுக்கு சொல்லியிருந்தார் எப்ப சொல்லியிருந்தார் யோசேப்பு இதை பற்றி பேசுவதற்கு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாகவே ஆபர்ஹாமுக்கு தேவன் பேசியிருந்தார் என்ன பேசியிருந்தார்னு கவனிங்க பதினஞ்சு பதிமூணு அப்பொழுது அவர் ஆபிரஹாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடைய தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பர இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நச்சயமா அறிய கெடுவாய் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் பின்பு மிகுந்த பொருளுடனே புறப்பட்டு வருவார்கள் அப்படியே சொல்றாரு பாருங்க எகிப்தில் இவங்க போய் இருக்கிறதையும் அங்கே கஷ்டப்படுறதையும் பிறகு திரும்பி வர்றதையும் சொல்றாரு அப்படியே இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி யோசிப்பவன் காலத்துக்கு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றாரு நீ சமாதானத்தையோடு பிதாக்களிடத்தில் சேருவாய் ஆப்ரஹாமுக்கு சொல்கிறார் நல்ல வயதில் அடக்கம் பண்ணப்படுவாய் நாலாம் தலைமுறையில் அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள் எப்போ வருவாங்கன்னு வர டைம் கேலண்டர் வர சொல்லிட்டார் எந்த காலகட்டத்தில் வருவாங்க நாலு காரியத்தில் சொல்கிறார் நாலு காரியம் இங்கே சொல்லப்படுகிறது ஒன்று உன்னுடைய சந்ததியார் அவர்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாய் குடியிருப்பார்கள் முதல் காரியம் அந்நிய தேசத்தில் போய் பரதேசிகளாக குடியிருப்பார்கள் அது யோசேப்பின் காலத்தில் நிறைவேறிவிட்டது முதல்ல அவன் போனால் பின்னால் தகுப்பினையும் வீட்டாரையும் எல்லாரையும் கொண்டாந்து அங்கே குடியேற்றினான் இஸ்ரேவேல் மக்கள் ஒட்டுமொத்தமாக யாக்கோபின் சந்ததியார் இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஆப்ரஹாம் சந்ததியார் அங்கே எகிப்தில் குடியேறினார்கள் கத்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிடுச்சு யோசேப்பின் காலத்தில் இரநூறு வருஷத்துக்கு முன்னால் சொன்னது நிறைவேறிச்சு நிறைவேறிடுச்சு ஆப்ரஹம்லாம் போய் சேர்ந்தாச்சு ஆனால் கத்தர் சொன்னதை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறாரு நிறைவேறிடுச்சு ரெண்டாவது ஒரு காரியம் நாலு காரியம் சொல்கிறாரு இங்கே தீர்க்க தரிசனமாக கத்தர் ஒன்று அந்நிய தேசத்தில் இவர் போய் குடியிருப்பார்கள் ஒன்று சந்ததியார் அது நடந்துருச்சு அடுத்தது அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரப்படுவார்கள் அதாவது அந்த தேசத்தார் இவர்களை அடிமைகளாக்கி விடுவார்கள் அடிமைகளாக்கி இவர்களை துன்புறுத்துவார்கள் நானூறு வருஷம் இப்படி கஷ்டப்படுவார்கள் அது இன்னும் நடக்கலை யோசியப்பின் காலம் வரைக்கும் நல்லா தான் இருந்த மாதிரி தெரியுது எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது நல்ல அந்தஸ்தோடு வாழுகிறார்கள் பெரிய ஃபேவர் இருக்குது ராஜாவே அவரில் ரொம்ப மதிக்கிறான் ஜனங்களும் மதிக்கிறாங்க தண்டி தாப்பன் அடக்க பண்ணும் போகும்போது யாக்கோப் அடக்க பண்ணும் போகும்போது அவ்வளோ பெரிய ஒரு மரியாதையோட ராஜ மரியாதையோட அந்த அடக்கமெல்லாம் நடந்தது அப்போ இவன் மேல எவ்வளோ பற்று பாசம் மரியாதையெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு பாருங்க அப்பேற்பட்ட ஒரு தேசத்தில் வசிக்கிறாங்க இப்படி அடிமைகள் ஆவார்கள்னு கத்தர் சொன்னது நடக்கவே நடக்காதது போல தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் யோசிப்பு வாழ்ந்த போகுது இது எங்கே போகுது அந்நிய தேசத்தில் போய் குடியிருப்பார்கள்னு சொன்னது ஞாபகம் இருந்திருக்கும் சரி அது நிறைவேறிடுச்சு அடிமைகளாக இருப்பார்கள்ன்றது பார்க்குறவன் கண்ணுக்கு இது நடக்கவே நடக்காது இங்கே மாதிரி எவ்வளோ அந்தஸ்தை கொடுத்து வச்சிருக்காரு யோசிப்பின் மூலமாக எவ்வளோ பெரிய மரியாதை கிடச்சிருக்கு நமக்கு இங்கே எப்படி நம்ம அடிமைகளாக முடியும் என்று யோசித்திருப்பாங்க கத்தர் சொன்னது அப்படியே ஆச்சு மூணாவது இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் இவர்கள் யாருக்கு அடிமையாக இருக்கிறார்களோ யார் இவர்களை துன்படுத்துகிறார்கள் துன்பப்படுத்துகிறார்களோ அவர்களை நான் என்ன பண்ணுவேன் நியாயம் தீர்ப்பேன் எப்படி நியாயம் தீர்த்தார் பத்து விதமான வாதைகள் வந்தது இஸ்ரேவேலரை தேவனுடைய மக்களை ஆப்ரகாமின் சந்ததியை துன்புறுத்தினவர்களை கத்தர் நியாயம் தீர்த்தார் அந்த வாதைகள்லாம் ஏன் அவர்கள் மீது வந்தது இவர்கள் படுத்தின துன்பம் இஸ்ரேவேல் மக்களை படுத்தின துன்பத்துக்கு சம்பளம் அது கத்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வந்தது அந்த வாதைகள்லாம் கடவுளுடைய நியாயத்தீர்ப்பு அது நடந்தது ஆனால் அன்றைய காலகட்டத்தில் யோசேப்பு இதை பற்றிலாம் பேசும்போது சாகும்போது சொன்ன வார்த்தைகளின் போது இதெல்லாம் எங்கே போகுதுன்ற மாதிரி இருந்திருக்கும் ஒன்றே ஒன்று தான் நடந்திருக்குது வந்து குடியேறிட்டாங்க அந்நிய தேசத்தில் அடிமைகள் ஆவாதர்கள் ஆவார்கள்ன்றது கண்ணு கட்டாத தூரத்தில் இருக்குது நம்ப கூட முடியாத ஒரு காரியமாக இருக்குது அடிமீகாகி அங்கே கஷ்டப்பட்டதுனால அவர்களை கஷ்டப்படுத்தினவர்களை தேவன் ஞாயம் தீர்ப்பார்ன்றதும் கண்ணு கட்டாத காரியமாக இருக்குது கஷ்டப்படுத்தினா தானே நியாயம் தீர்க்கிறதுக்கு கஷ்டப்படுத்துறதே இவங்க பார்க்கலையே பார்க்க முடியலையே அந்த மாதிரி ஒரு காரியம் இல்லையே அப்புறம் நியாயம் தீர்க்கிறது எங்கே நடக்க போகிறது இதெல்லாம் கண்ணு கட்டாத தூரத்தில் இருக்குது நம்பவே முடியாது வெறும் புத்தியை வச்சு இதை பார்த்தா நம்பவே முடியாது நான்காவது பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள் ஒரு இடத்துல போயிட்டு அடிமையாயாச்சு அவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க துன்பப்படுத்துகிறாங்க அவர்கள் உபத்திரவப்படுத்துகிறாங்க சங்கிலியில் போட்டு கட்டி வச்சு வேலை வாங்குறாங்க அங்கேருந்து வெளியேறிடுவீங்களா வெளியேறதே கஷ்டம் வெளியேறும்போது வெளியும் பொண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டால் வெளியேறிவீங்க மூட்டை மூட்டையா எப்படி விடுவாங்க அதெல்லாம் இன்னும் அதை விட கஷ்டம் சொல்கிறதே இல்லாஜிக்கலாக இருக்குது லாஜிக்கலாக நடக்க முடியாத ஒன்றாக இருக்குது உண்மையாவே அவர்கள் அடிமையாளாக போறாங்க துன்புறுத்தப்பட போறாங்க உபத்திரப்படுத்த போறாங்கன்னா அங்கேருந்து எப்படி வெளியேற முடியும் அதுவும் ஆஸ்தியோடு எப்படி வெளியேற முடியும் வெள்ளியும் பொண்ணும் மூட்டை மூட்டையாக கட்டி எடுத்துக்கிட்டு எப்படி வெளியேற முடியும் நடக்கவே நடக்காதுன்றது போல தெரியுது நாலாவது தலைமுறையில இது நடக்கும் நான் சொல்லுகிறேன் யோசேப்பு அப்படியே விசுவாசிக்கிறான் இங்க தான் உடைய விசுவாசத்தை பார்க்கிறோம் விசுவாசிக்கிறனா அதை பற்றி பேசியிருக்க மாட்டானே விசுவாசித்ததுனால தான் சாகும்போது அதை பற்றி பேசுகிறான் கத்த தன்னை எப்படி உயர்த்தினார் எப்படி ஆசீர்வதித்தார் எப்படி மீட்டுக்கொண்டார் கொண்டார் எப்படி சூழ்நிலை எல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டாங்களா தெரிஞ்ச தெரிஞ்ச காரியம் ஆனால் அந்த கண்ணு தூரத்தில் இருக்கிற காரியங்கள் இவர்கள் விசுவாசிக்கிறார்களா இவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது தூரத்தில் இருக்கிறது நம்ப முடியாத ஒரு காரியமாய் இருக்கிறது இவர்கள் அடிமையில் ஆவார்கள் என்பது கத்தர் அந்த தேசத்தை நியாயம் தீர்ப்பார் என்பது இவர்கள் அங்கிருந்து மிகுந்த பொருட்களுடனே வெளியேறுவார்கள் என்பது நம்பவே முடியாத ஒரு காரியமா இருக்குது யோசிப்பு முழு இருதயத்தோடு நம்புகிறான் கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார் என்று நம்புகிறான் அதுதான் விசுவாசம் ஹலோ அதனால தான் இந்த இபிரே நிருபத்தில் ஆசிரியர் குறிப்பிடுறார் என்ன அங்கதான் விசுவாசம் ஜோலிக்குது சாக போகிற நேரத்தில் இன்னும் நடக்காத காரியங்கள் கண்ணு கெட்டாத காரியங்கள் இனி நிறைவேறப் போகிற காரியங்களை அவன் நினைவுபடுத்துகிறான் நினைவு கூறுகிறான் கூர்ந்து சொல்லுகிறான் திரும்ப புறப்பட்டு போவீங்க எப்படி தெரியும் கத்தர் ஆபிரஹாமுக்கு சொன்னதை நம்புகிறான் கத்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஒன்று கூட தவறாது தவறாமல் நிறைவேறும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறான்